எங்க அம்மாவை தப்பா பேசாத. போர்வைக்குள் கிடந்த மர்ம சடலம். மகனால் தந்தைக்கு நேர்ந்த கொடூரம். போலீசிடம் சிக்கிய முக்கிய ஆதாரம். திகிலடிக்கும் சாத்தான் குளம் சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தைச் சேர்ந்தவர் செல்லையா. இவரை அந்த பகுதியில் உள்ள அனைவரும் நல்லையா என்று அழைத்து வந்துள்ளனர். இவருக்கு 59 வயதாகிறது. இவரின் மனைவி சரோஜா. இந்த தம்பதிக்கு வேதநாயகம் துரை என்ற மகன் ஒருவர் இருக்கிறார். இவருக்கு 38 வயதாகிறது. இதற்கிடையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நல்லையாவின் மனைவி சரோஜா இறந்துவிட்டார். இதனால் மனைவியை இழந்த சோகத்தில் பல மாதங்களாக செல்லையா மனவேதனையில் வாழ்ந்து வந்துள்ளார். அதே சமயம் இவரின் மகன் வேதநாயகம் துரை தான் சென்னைக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு சென்னைக்கு சென்றுள்ளார். அங்கு சென்றவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடந்த சில ஆண்டுகளாக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏற்கனவே மனைவியை இழந்து வீட்டில் கவலையோடு வாழ்ந்து வந்த நல்லையா தன்னுடைய மகனும் சென்னைக்கு சென்று விட்டதால் வீட்டில் தனிமையாக வாழ்ந்து வந்துள்ளார். அதே சமயத்தில் கூலி தொழிலாளியான நல்லையா அந்த பகுதியில் கிடைக்கும் வேலைகளை செய்துவிட்டு அதே பகுதியில் உள்ள கோவிலில் படுத்து தூங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாத்தான் குளத்தில் உள்ள கரையடி கோவில் வளாகத்தில் நல்லையா தூங்கியுள்ளார். அப்போது கோவில் வளாகத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நல்லையாவை அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். மர்ம நபரால் கொலை செய்யப்பட்ட நல்லையாவின் சடலம் கோவிலுக்கு அருகே கிடந்துள்ளது. இந்நிலையில் மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது கோவில் வளாகத்தில் நல்லையாவின் உடல் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனையடுத்து இது குறித்து சாத்தான்குளம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் இந்த கொலை தொடர்பாக விசாரணையை தொடங்கினர். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த சிலர் சம்பவம் நடந்த அன்று இரவு நல்லையாவின் மகனுக்கும் நல்லையாவிற்கும் வாக்குவாதம் நடந்ததாக கூறியுள்ளனர். இதனால் போலீசாருக்கு நல்லையாவின் மகன் வேதநாயகம் துரை மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தப்பியோடிய செல்லையாவின் மகன் வேதநாயகம் துரையை பிடித்து விசாரணை செய்ததில் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நல்லையாவுக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆகியுள்ளது. உடனே சென்னையில் உள்ள தனது மகன் வேதநாயகம் துரையிடம் தெரிவித்துள்ளார். மகன் வேதநாயகம் துரை சென்னையில் இருந்து ஊருக்கு வந்து தந்தையை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை முடிந்துள்ளது. அதன் பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருவரும் சாத்தான்குளம் வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 11 தேதி இரவு மகன் வேதநாயகம் துரை சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். அந்த நேரத்தில் நல்லையா தனது மனைவி சரோஜா குறித்து மகனிடம் திட்டியதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் துரை அங்கிருந்து கோபத்துடன் கிளம்பியுள்ளார். ஆனால் தனது அம்மாவை கண்டபடி திட்டிய நல்லையாவை பழிவாங்க வேண்டுமென நினைத்துள்ளார். இதனால் இரவு 12 அளவில் தந்தை தூங்கும் இடத்திற்கு குடிபோதையில் சென்ற துரை தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தந்தை நல்லையாவின் கழுத்தை அறுத்துள்ளார். அதன் பின்னர் கோவில் வளாகத்தில் இருந்து நல்லையாவின் காலை பிடித்து தர தரவென இழுத்து சென்று வெளியே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடியது தெரிய வந்துள்ளது. சாத்தான்குளம் அருகே தாயை தவறாக பேசிய தந்தையை பெற்ற மகனே அரிவாளால் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.